நாம போய் சாப்பிடலாமா? யாருக்காவது சிம்டம்ஸ் இருந்தா உடனே சொல்லுங்க. குடல்ல இருக்கேன், முகம் கழுவிட்டு வாங்க பேசு. அப்பா எங்க போறீங்க? குடிலுக்கு போறேன்டா. அங்கே கொஞ்சம் உட்காருங்களா? என்னை மன்னிச்சிருங்க ப்ளீஸ். நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இல்லை, நம்ம நிச்சயத்துக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி என் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன், அதுக்கு தண்டனையாக நான் அதை எடுத்துக்கிறேன். ஆனால் நான் தான் முதல்ல தப்பு பண்ணேன், என்னை மன்னிச்சிருங்க. குற்ற உணர்ச்சியாக இருந்துச்சு, கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் முடியல. இப்போ நீங்கள் பண்ணும்போது தான் எனக்கு அதோட வலி புரியுது. Thank you.
தாத்தியோட மாஸ்க் சூப்பரா இருக்குது. தாத்தா இது புதுசு. சார் இல்லைங்களா மேடம்? இல்ல, நேத்து நைட் லேட்டா தூங்கினாரு. நாளைக்கு பாத்துக்கலாமா? இல்லைங்க மேடம், நான் கண்டிப்பா எடுத்துடணும். பாத்துக்கலாம்ப்பா. காமா 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 ஜே காமா 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 ஜே காமா ஜே எனக்கு ஒரு ப்ரொஃபைல் ஹேக் பண்ணும். நான் இண்டிவிஜுவலாக இல்லை கம்பெனியாண்ணா? இண்டிவிஜுவல் யாருண்ணா? இல்லை தெரியாமல் பண்ண மாட்டாங்க. அதான் என் ஒய்ஃப். ஓ ஓகேண்ணா. மேலாக்கா பண்ணுமா இல்லை ஆழமாக பண்ணுமாண்ணா? அக்கு வேற ஆணி வேற எல்லா பர்சனலும் தெரியணும். சூப்பர்ண்ணா, கிவ் மீ 7 hours. என்ன சும்மா அப்படின்னா ஏதோ சத்தம் கேட்டுச்சு. ஒன்றும் இல்லை மாமா. அண்ணா ஹேக்கர்ஸ் ரிப்போர்ட் முடிச்சிட்டாங்க. பேக்கேஜ் டெலிவரி ஐடி ஒரு மெயில் ஐடி பாஸ்வேர்ட் அனுப்பியிருக்கோம். எடுத்து வாங்கண்ணா. என்ன விளையாட்டுது இந்த மாதிரி விஷயத்தில் போய் சொல்லமா? கோவம் நியாயந்தான், அதுக்காக இப்படியா? உன் ஃப்ரெண்ட்ஸு சொந்த பந்தம் எல்லாரையும் விசாரிச்சாச்சு. கொஞ்சம் அசிங்கம்தான், அது தப்பு இல்லை. உனக்கு காமாட்சின்னு ஒரு பாய் ஃப்ரெண்டே கிடையாது. உன்னை விட 3 வருஷம் சீனியர் ஒரே ஒரு காமாட்சி தான். அவனுக்கு உன் பேர் கூட தெரியாது. தண்டனை கொடுக்கலாம், அதுக்கு இப்படியா? என்ன மன்னிச்சிரு. சத்தியமாக இனிமேல் நான் உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிரு. சரி. எதுக்கு சரி? நான் உங்களை மன்னிச்சிடுறேன், நீங்க என்ன மன்னிச்சிருங்க. உன் மன்னிப்பை தூக்கி குப்பையில போடு. என் மேல உள்ள கோபத்தில் எதுக்கு தேவையில்லாம ஒரு பொய்ய தூக்கி சுமக்கிற? பொய் தானம்மா, பொய் தானே?
சரி விட்டுருங்க, இதை நம்ம ரெண்டு பேரும் மறந்துடலாம். ஏய், எதை மறக்க சொல்ற? எதை மறக்க சொல்ற? நான் தான் ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன், ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறேன்ல. ஆமான் சொல்கிறது உனக்கு என்ன பிரச்சனை? ஆமான்னு சொல்லிட்டு போயேன். ஆமாம். எங்கே ஓடுற? என்னடி உனக்கு, நான் பைத்தியம் பிடிச்சி சுத்தணுமா? என் கண்ணை பாரு, தூங்கி ரெண்டு ஆச்சுடி. நீ சொன்னதுலேருந்து அவன் யார் யாருன்னு தேடி என்னால் முடியலடி. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோனை போட்டு, மச்சி இந்த மாதிரி என் ஒய்ஃபுக்கும் ஜென்ரலாக தான் ஷேர் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸோட. அப்புறம் அவனை கேட்டு ஹேக்கர்ஸ்லாம் பார்த்து பார்த்து அப்பாயின் பண்ணி, உன் ஸ்கூலில், உன் காலேஜில், உன் தெருவில் எத்தனை காமாச்சு வந்துருந்தானுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தான் தேட ஆரம்பிச்சு, கடைசியில் ஒருத்தான் மாட்டினான். அவனும் உன்னோட காலேஜில் 3 வருஷம் சீனியர். சரி, அவனுக்கு ஃபோனை போட்டு, நீ தானா நிஜமே உனக்கு அவளுக்கு ரிலேஷன் சொல்லி ஆள் வச்சு அவனை மிரட்டி, அவன் இல்லைன்னு ஒத்துக்கிட்டோம், அவன் எவ்வளோ டார்ச்சர் பண்ணி மனசுக்கு நிம்மதி இல்லை. ஒருவேளை நிஜமாக காமிச்சிருந்தாலும் இல்லை, வேறு ஒன்று பேர் மாற்றி சொன்ன. நீ தப்பு பண்ணேன்னு தெரிஞ்சு நான் உன்னோட சேர்ந்து வாழணும், நான் பண்ணேனா இல்லையான்னு தெரிஞ்சுக்காம உன்னால வாழ முடியாதா? ஒரு நிமிஷம் பேசணும் ப்ளீஸ், பேசணும். உன்கிட்ட பேச என்ன பேசணும் தெரியல. இப்போ உனக்கு உண்மை தெரியணும் அதானே? இல்லை இல்லை, இந்த ரெண்டு நாள் நீ கற்றுக் கொடுத்த பாடமே போதும், என்னை மன்னிச்சிரு ப்ளீஸ்.